வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சு மாதிரியான ரொம்ப ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். இடியாப்பம் மாவுட்டை செய்கிறதுக்காக இன்றைக்கி இந்த கப்பால் ஒரு 2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது இடியாப்பம் மாவுட்டை செய்கிறதுக்கு, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணால் போதும். தண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஹீட்டானால் போதும், ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது, மாவு வெந்து போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவை அமுக்கி பச்சரிசி மாவு எடுக்கும்போது 2 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1.5 கப் மாவு எடுத்திருக்கேன். இடியப்பம் வந்து சாஃப்டாக வரணும் அப்படின்னா மாவு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிடணும். அப்போ தான் வந்து இடியப்பம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் மாவு வந்து கொரகொரப்பாக இருந்தாலும் இடியப்பம் வந்து சாஃப்டாக வராது. அதனால் மாவை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இடியப்ப மாவு வந்து ரொம்பவும் கெட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. கெட்டியாக பிசைஞ்சோன்னா இடியப்பம் பார்த்தீங்கன்னா புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இதான் கரெக்டான பதம். மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டல. போட்டை வந்து இருக்கிறதுலே சின்னதாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இடியப்பம் வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கிறத எடுத்தீங்க அப்படின்னா இடியப்பம் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இடியப்பம் சாஃப்டாக வரணும் அப்படின்னா இடியப்ப உரல் வந்து இருக்கிறதுலே சின்னதாக எடுத்துக்கோங்க. இதோட ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கணும், அப்போ தான் வந்து இடியப்பம் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் முறுக்கு உரல் எடுக்கும்போது முறுக்கு உரல்லையே இடியப்பாச்சு வந்து இருக்கிறதுலே ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. நான் உரலில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டேன். இப்போ மாவை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இட்லி தட்டில் துணி வச்சுருக்கேன், துணி போட்டு வச்சுருக்கேன். வாங்க இப்போ புளிச்சு எடுத்துக்கலாம். இடியப்பம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரியே அடுத்த தட்டிலையும் புளிஞ்சு எடுத்துக்கலாம்.
மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இடியப்பம் புளியும் போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். புளியும் போது கொஞ்சம் இழுத்தாப்பில் புளிங்க, இல்லைனா ஒரே இடத்துல மாவு இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் புளியும் போது கொஞ்சம் இழுத்து விட்டு புளிங்க. வாங்க இப்போ புளிஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி விடணும். இது அப்படியே இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் நம்ம புளிஞ்சு வச்சுருக்க இடியாப்பத்தை எடுத்து வச்சிடலாம். மாவு பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்குன்னு. தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்க இடியாப்பத்தை வச்சிடலாம். மூடி போட்டு மூடிடலாம். 5 நிமிஷம் ஆச்சு, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இடியாப்பம் சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தெளிச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணியில் வந்து ஒட்டாமல் வந்துடும். இதே மாதிரியும் அடுத்த தட்டையும் எடுத்துக்கலாம். பாருங்க இப்படி பஞ்சு மாதிரி இடியாப்பம் இருக்குன்னு. இந்த இடியாப்பத்து கூட தேங்காய் பால் இல்லைன்னா வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு பஞ்சு மாதிரி இடியாப்பம் ரெடி.